அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர் பாடல் பெற்ற தலம். இத்தலத்தை பற்றி வழங்கும் நூல்கள் 3ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை மற்றும் 12ஆம் திருமுறை, திருவிளையாடல் புராணம் முதலிய நூல்களாகும். திருஞான சம்பந்த பெருமான் திருநெல்வேலி பதிகம் பாடியிருப்பதால் அதற்கு முன்பே திருநெல்வேலி என்று வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இதனால் இத்தலம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே சிறப்பு பெற்றது என விளங்குகிறது. மூலவர் நெல்லையப்பர், தாயார் காந்திமதி அம்மை, வடிவுடை அம்மை, தலவிருஷம் மூங்கில், தீர்த்தம் பொற்றாமரை குளம். முன்பொரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றி கொண்டிருந்தாராம் ராமகோணார். அப்படி ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் இருந்த கல் ஒன்று அவரின் காலை இடறிவிட பானையில் இருந்த பால் முழுதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிட்டது. இந்த நிகழ்வு தொடர்ந்து 4-5 நாட்கள் நடைபெற பயந்து போன ராமகோணார் உடனே மன்னனிடம் சென்று முறையிட்டார். மன்னரும் வீரர்களை அழைத்து கொண்டு அவ்விடத்திற்கு சென்றார். அவர்கள் அந்த கல்லை அங்கே இருந்து அகற்ற முயல கோரி கோடாரி கொண்டு வெட்டினர். அப்போது அந்த கல்லில் இருந்து இரத்தம் பீறிட்டு கொண்டு வர ஆரம்பித்தது. அனைவரும் செய்வதறியாது அரண்டு போய் நிற்க வானில் ஓர் அசிரீரி கேட்டதாம். அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையில் இடப்பக்கம் வெட்டுக்காயத்துடன் சிவலிங்கம் வெளிப்பட்டதாம். இன்னமும் மூலவரின் தலையில் வெட்டுக்காயத்தை காணலாம். சேம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு கோயில் உருவானது. முதல் பிரகாரத்தில் எல்லா கோயில்களையும் போல தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரமர்த்தினி, பைரவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே சயனித்திருப்பார். இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. மூலவர் இத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் நெல்லையப்பர், சுவாமி சாலிவாடீசர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் இத்தலத்தில் உள்ள அம்பாள் காந்திமதி அம்மை, வடிவுடை அம்மை, திரு நாச்சியார் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். திருநெல்வேலி என இவ்வூர் அழைக்கப்படுவதற்கு மரபு வழி கதை ஒன்று உள்ளது. முன்னொரு காலத்தில் வேதபட்டர் என்கிற பட்டர் சிவபெருமானிடம் அதிக பக்தி கொண்டவராக திகழ்ந்தார். தன்மேல் அளவு கடந்த பக்தி வைத்திருக்கும் வேதபட்டரின் பக்தியை சோதிக்க சிவபெருமான் எண்ணினார். அதன் காரணமாக சிவபெருமான் வேதபட்டரை வறுமைக்குள்ளாக்கினார். வேதபட்டரும் இறைவனின் நைவேத்தியத்திற்காக தினமும் வீடு வீடாக சென்று நெல் சேகரித்து வருவார். ஒரு நாள் சேகரித்த நெல்லை சன்னதியில் முன் உலர போட்டுவிட்டு குளிக்க சென்றார். அப்போது திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. குளித்து கொண்டிருந்த வேதபட்டர் மழை தண்ணீரில் நெல் நனைந்துவிட போகிறது என்று எண்ணி வேகமாக ஓடி வந்து பார்க்கையில் நெல்லை சுற்றி மழை நீர் நெல்லை கொண்டு செல்லாதபடி இருப்பதையும் நடுவே நெல்வேலியில் காய்வதையும் கண்டு அசந்தார். மழை பெய்தும் நெல் நனையாததை கண்டு ஆச்சரியப்பட்ட வேதபட்டர் இந்த அதிசயத்தை அங்கு தெரிவிக்க ஓடினார். மன்னன் ராமபாண்டியனும் இந்த அதிசயத்தை காண விரைந்தார். நெல் நனையாமல் இருப்பதை கண்ட மன்னனும் ஆச்சரியப்பட்டார். உலகிற்காக மழை பெய்வித்து வேதபட்டரின் நெல் நனையாது காத்த இறைவனின் சிறப்பை உணர்ந்து மெய் சிரித்தார். உடனே நெல் நனையாது காத்த இறைவனின் திருநாமத்தை அன்று முதல் நெல்வேலிநாதர் என்று அழைக்கலானார். அதுவரை வேணுவனம் என்றிருந்த அப்பகுதி நெல்வேலி எனவும் மாற்றி அமைத்தார். அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனியே கோவில்கள் எழுப்பப்பட்டு இடையே அழகிய கல் மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது. அம்பாள் சன்னதியில் 1000 கால் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலை உள்ளது. கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றதும் மூலவர் சிலை உள்ளது. 2வது பிரகாரம் சற்று பெரியது. ஆரம்பத்திலேயே 7 இசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் உள்ளன. இவற்றை தட்டி பார்த்தால் ஸ்வரங்களின் ஒலி கேட்கும். இந்த பிரகாரத்தில்தான் தாமிர சபை உள்ளது. 63 நாயன்மார்களின் சிலைகள், அஷ்டலட்சுமி, சனீஸ்வரர், சகஸ்ரலிங்கம் ஆகிய சிலைகளும் இருக்கின்றன. 3வது பிரகாரம் மிக பெரியது, மிக அகலமானது. இப்பிரகாரத்தில் அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதி செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் ஆணி பெருவிழா
சிறப்பாக நடத்தப்படுகிறது. 10 நாட்களுக்கு நடைபெறும் இத்திருவிழாவில் தேரோட்டம் நிகழ்வு சிறப்பான ஒன்றாகும். சிறப்புகள்: சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த தலமாக விளங்குகிறது. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோவில் திருத்தலமும் ஒன்று. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. அருணாச்சல கவிராயரால் வேணுவன புராணத்தில் பாடப்பெற்ற பெருமையுடையது. சொக்கநாத பிள்ளையார் காந்திமதி அம்மை பதிகத்திலும் பாடப்பெற்ற பெருமையுடையது. 32 தீர்த்தங்கள் கொண்ட இத்திருத்தலம்